வணக்கம். டிஎன் எஜுகேஷன் யூடியூப் சேனல்ல இருந்து நிறைய வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். ஏற்கனவே ஏதாவது கேள்விகள் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்திருக்கு. அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேங்க் வந்து எப்படி கிரியேட் பண்ணி பயன்படுத்துறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா கேள்வி வங்கியை எப்படி உருவாக்குறது, அதை மூணு கோர்ஸுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு எம்எஸ் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறோம். எம்எஸ் பேட்ல நமக்கு தேவையான கொஸ்டின் எல்லாம் டைப் பண்ணிக்கிறோம். எம்எஸ் பேட்ல ஒரு ரெண்டு கேள்வி டைப் பண்ணிருக்கு. உலகத்தின் உயரமான சிகரம் எவரெஸ்ட், பிராக்கெட்ல ட்ரூன்னு கொடுத்துருக்கிறோம். இந்த பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்கறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது கேள்வி வந்து இந்தியாவின் நீளமான நதி தாமிரபரணி, ஆன்சர் வந்து தவறுங்கிறதுனால ஃபால்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த பிராக்கெட்டை கரெக்டாக பார்த்துக்கணும். எத்தனை கேள்வியும் கொடுத்துக்கலாம். நாம் வந்து இது கற்றுக்கிறதுங்கிறதுனால, ஒரு பரிசோதனைங்கிறதுனால ஒரு ரெண்டே கேள்வி தான் கொடுத்துருக்கோம். எம்எஸ் வேர்டில் போய் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுடைய கடைசியில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எது ஆன்சரோ அதை நம்ம கொடுத்துக்கிறோம். சேவ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது வந்து சேவ் ஆஸ் டிஃபால்ட்டா எம்எஸ் வேர்டு வந்து டாக்குமெண்ட் ஃபார்மில் ஸ்டோர் ஆகும். ஆனால் நம்ம வந்து பிளைன் டெக்ஸ்டில் எடுத்துக்கணும். இங்கே சேவ் ஆஸ் டைப் பிளைன் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து சேவ் பட்டனை கிளிக் பண்ணுறோம். சேவ் கொடுத்துட்டு இந்த அதர் கோடிக்கு போய் அதில் யூனிகோட் UTF-8 அப்படிங்கிற பட்டனை போய் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு. எம்எஸ் வேர்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மூணு அடிப்படையிலான அந்த கோர்ஸை ஓப்பன் பண்ணிங்க. இதில் இந்த கோர்ஸினுடைய ரைட் டாப்பில் ஒரு கியர் பட்டன் இருக்கு. அதுக்கு கீழே நம்ம ஸ்க்ரால் பண்ணோம்னா மோர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஒரு வினா வங்கியை வந்து உருவாக்கணும். நம்ம ஒரு கொஸ்டின் பேங்க்கான ஒரு கேட்டகரியை உருவாக்குறோம். இந்த கேட்டகரி வந்து டாப் ஃபார் டெஸ்ட் கோர்ஸுக்கு கீழே வருது. இல்லை இந்த கேட்டகரி நேம் கொடுக்குறேன், டெஸ்ட் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். இந்த நேம் மட்டும் கொடுத்துக்கிறோம், வேறு எதுவும் தேவையில்லை. ஆட் கேட்டகரி இல்லை வேணா கேட்டகரி இன்ஃபார்ம் வேணால் கொடுத்துக்கலாம், அது கட்டாயம். இப்போ நம்ம வந்து ஒரு கேட்டகரி வந்து உருவாக்கிட்டோம். இதுக்குள்ளே நம்ம கொஸ்டின் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு இந்த இம்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். கொஸ்டின் வந்து நிறைய ஃபைல் ஃபார்மெட் இருக்கு, கிஃப்ட் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஜென்ரல், இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து டெஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எடுத்துக்கிறோம். இம்போர்ட் கேட்டகரி சூஸ் யுவர் ஃபைல், இங்கே தான் நம்ம வந்து ஃபைலை அப்லோட் பண்ணணும். ஒன்று ட்ராக்கை ட்ரா பண்ணிக்கலாம் அல்லது சூஸ் ஃபைல் எடுத்துக்கலாம்.
இந்த கொஸ்டின் பேங்க் இங்கே இருக்குது, இதை எடுத்துக்கிறோம் ஓப்போ. இதை சேவஸ் கட்டாயம் இல்லை, கொடுத்துக்கலாம் வேணாம். ஃபால்ஸ் வச்சுக்கிறோம், அப்லோட் டிஸ்பிளே. இம்போர்ட்ஸ் ரெண்டு கொஸ்டின் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டினியூ, நம்ம ஃபார்வர்ட் பண்ணதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது தேவையான கோர்ஸுக்கு போகணும். நம்முடைய கோர்ஸ் நேம் வந்து டெஸ்ட் கோர்ஸ். நீங்க உங்களுடைய கோர்ஸ் தமிழ் அல்லது இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ் எதுவும் இருக்கலாம். ஆல்ரெடி நீங்க நாங்க டேன் எடிட்டிகான் பண்ணிட்டேன், இல்லாட்டி நீங்க பண்ணீங்க. நான் கொஸ்டின் வந்து இந்த டாபிக் டூல ஆட் பண்ண போறேன். ஆட் அன் ஆக்டிவிட்டி ஆர் ரிசோர்ஸ். அதை கிளிக் பண்ண உடனே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ரிசோர்ஸ் இருக்கு எல்லாம் காட்டுது. நம்முடைய குயிஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்குனால அதுக்கு கீழே வருது. நான் அதை கிளிக் பண்றேன் ஆட். இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். டெஸ்ட் ஜிகேன்னு கொடுக்குறேன். இந்த டெஸ்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா கொடுத்துக்கலாம். அப்புறம் டைமிங், இந்த குயிஸ் வந்து எந்த டேட்ல இருந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய இடம் இது. வேணும்னா எனபிள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி க்ளோஸ் த குயிஸ், அப்போ இந்த ஓப்பன் த குயிஸ், க்ளோஸ் த குயிஸ் எந்த டேட்ல இருந்து எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் தான் மாணவர்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். நான் இதை நான் எனபிள் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் இந்த எனபிள் பண்றேன். இந்த கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கான டைம் அலாட் பண்றோம். அதாவது 2 minutes கொடுக்குறேன். அதாவது ஒரு கொஸ்டின் ஒரு நிமிஷத்துக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுவோம். அப்புறம் கிரேடு, இந்த கிரேடில் அட்டம்ஸ் அலௌடு, எத்தனை தடவை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணலாம், ஒரே ஒரு தடவை தான் கொடுத்துருவோம். வேற எதுவுமே இங்கே தேவையில்லை. சேவ் அண்ட் டிஸ்பிளே கிளிக் பண்ணுவோம். இப்போ நம்ம கொஸ்டினை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டினுக்குள்ள நம்ம கொஸ்டின் பேங்க்ல இருந்து கொஸ்டினை கொண்டு வரணும், அது எப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். எடிட் குயிஸ் கிளிக் பண்றோம். எடிட் குயிஸ் கிளிக் பண்ணவுடனே ரைட் சைடுல ஆட்னு ஒரு பட்டன் வருது. இதுல ஆரோவை கிளிக் பண்ணி பண்ணவுடனே அந்த 3 options வருது. புதுசா கொஸ்டின் ஆட் பண்ண போறோம்னா, டைப் பண்ண போறோம்னா நியூ கொஸ்டின். இப்போ நாம கொஸ்டின் பேங்க்ல இருந்து எடுக்க போறோங்கிறதுனால ஃப்ரம் கொஸ்டின் பேங்க். நம்ம அந்த பேங்க்ல இருந்து எடுத்துக்கிறோம் டிஃபால்ட் ஃபார் டெஸ்ட் ஜிகே. அந்த பேங்க்ல இருந்து நம்ம கொஸ்டின் தான் கொண்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு ஆட் பண்றதுக்கு 2 questions தெரியுது. இந்த பட்டனை கிளிக் பண்றோம், எல்லாமே ஆன் ஆகுது. ஆட் செலக்டட் கொஸ்டின்ஸ் டு தி குயிஸ் கிர பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு பக்கத்துக்கு ஒரு கொஸ்டின் தெரியும், இதை நம்ம ரீபேஜினேட் யூஸ் பண்ணி மாத்துறோம். 10 கேள்வி வரைக்கும் தெரியலாங்கிறதுனால. ஆனால் இங்கே வந்து நம்ம 2 questions தான் கொடுத்துருக்கோம், அதுக்கான தேவையில்லை. இந்த கொஸ்டின் என்ன ஃபார்மட்ல இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இந்த கொஸ்டினுக்கு நேரத்துக்கு ஒரு பட்டன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுவோம். இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும். இதுக்குள்ள நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து டைப் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதே மாதிரி 2வது கேள்வியை நம்ம வந்து பார்க்கணும், சரியான வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம், இருக்குது. இப்போ கொஸ்டின் ரெடி. இதை நீங்க அட்டன் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த டெஸ்ட் கோர்ஸ் போறோம். டாபிக் 3 எடுத்துக்கிறேன். டாபிக் 2 கீழே இருக்கு. டெஸ்ட் ஜிகேல கிளிக் பண்றோம்.
attempt quiz now. Start attempt. இந்தியாவின் நீளமான நதி தாமிரபரணி. நமக்கு தெரியும் ஆன்சர் ஃபால்ஸ்னு சொல்லி பர்பஸ்லயே நான் தூண் கொடுக்குறேன். இது வந்து ராங் ஆன்சர், இங்கேயும் நான் தூண் கொடுக்குறேன். ஒரு க்வெஸ்சன் வந்து கரெக்ட், இன்னொன்று வந்து ராங் ஆன்சர் நான் கொடுத்துருக்குறேன். முடிச்சதுக்கு அப்புறம் ஃபினிஷ் அட்டம்ப்ட். க்வெஸ்சன் அட்டம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது, இது கரெக்ஷன் பண்ணால் பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் டு அட்டம்ப்ட். இங்கே டைமே காட்டுது, ஒரு நிமிஷம் 28 செகண்ட்ஸ் ஆகிடுது. Submit all and finish. Submit all and finish. இம்மிடியேட்டா உடனடியாக நமக்கு வந்து நம்முடைய தேர்வு வந்து மதிப்பிட்டு சொல்லுவோம் 50%. ஏன்னா ஒரு கொஸ்டின் சரி, ஒரு கொஸ்டின் தப்பு. இந்தியாவில் நீளமான நிதி நான் தூண் கொடுத்துருக்குறேன், தாபரத்தரணி அது தப்பு. அதனால தான் இங்கே ரெண்டு கடவுள காட்டுது, இது கரெக்ட் இருக்கும். இந்த மாதிரி இதுதான் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் பேங்க் உருவாக்கி மூணுல பயன்படுத்துகிற முறை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.